இப்போ தேங்காய் பால் குருமா செய்ய தேவையான பொருட்கள் நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டா ஆரம்பிக்க வேண்டியது தானே, எப்படி செய்யறதுன்னு பாத்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணனும். சரியா, கிராம்பு பட்டை பிரியாணி இலை எப்படி பிரியாணி இலை இதெல்லாம் போடணும் ஃபர்ஸ்ட். ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா போடணும். உங்க வீட்ல எல்லாம் நீங்க தான் சமைப்பீங்களா? ஆமா, நான் சமைச்சு நானே தான் சாப்பிடுவேன். கனி, நீங்க உங்க வீட்ல? நான் சமைச்சு பக்கத்து வீட்ல சாப்பிடுவேன். ஒரே குஷ்டமப்பா. நம்ம பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் எல்லாமே பட்டை ஒரு மூணு போட்டிருக்கோம், ஏலக்காய் ஒரு மூணு, லவங்கம் எல்லாமே பெருசா இருக்கிறதுனால ஒன்னு. சூப்பர். ஒரு ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். இது ஒரு வெங்காயமா ரெண்டு வெங்காயமா? ஒண்ணு, ஒண்ணுல இருந்து ஒன்றரை, உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி. இது கூடவே சேர்த்து நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் போடலாம். நம்ம இஞ்சி கொஞ்சம் நிறைய போடலாம், சோ தட் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லா வரும். நீல நீளமா நறுக்கி வச்சிருக்க இஞ்சி பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டு, காரத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு நிறைய காரமா வேணும்னா நிறைய போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆலு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாம் இது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இல்ல சொல்லுங்க சொல்லுங்க, அது பேர் என்னது தமிழ்ல? உருளைக்கிழங்கு. வேற லாங்குவேஜ்ல சொல்லு பார்க்கலாம். எனக்கு வேற என்ன, உங்களுக்கு என்ன வேணும், என்ன மொழி வேணும்? தெலுங்குல சொல்லுங்க. தெலுங்குல இந்த உருளைக்கிழங்குக்கு தும்பா. தும்பா இல்ல, பங்கார தும்பலு. பங்கார தும்பலு, அதுடா பங்கார தும்பலு கிடைக்குமா? இனிமே அண்ணாச்சி கடைக்கு போயிட்டு எல்லாருமே ஒரு கிலோ பங்கார தும்பலு கொடுக்குமா? நீ ரொம்ப பேடா சொல்ற. பங்கார தும்பலு. ஓகே, நம்ம இப்போ கொஞ்சம் கேரட் ஆட் பண்ணலாம். ஆல் தி வெஜிடபிள், கேரட், பட்டாணி கொஞ்சம். ஏ, பீன்ஸ் தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லு பாப்போம். பீன்ஸ்க்கு தமிழ்ல முருங்கக்காய். முருங்கக்காய், முருங்கக்காய்க்கு ட்ரம்ஸ்டிக்கா? என்ன இங்கிலீஷ், அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இன்னும் சீக்கிரமா ஃப்ரை ஆகணும்னா நம்ம கொஞ்சம் பிரஷர் குக்கர் போட்டு ஒரு விசில் வரைக்கும் வர வேகணும். ஆமா, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் சைடுல வச்சிருக்கோம். செகண்ட் செகண்ட் டைம் எடுத்துருப்போம்ல, அந்த தேங்காய் பால் கொஞ்சம் ஊத்திக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சால்ட் போடலாம், போட்டு ஒரு விசில் வரைக்கும் விட்டுடலாம். இதுல பிரஷர் வந்துச்சு, நம்ம ஓபன் பண்ணலாமா? ஓகே, இது இப்போ பாயில் ஆயிட்டு இருக்குது இல்லையா? இதுக்குள்ள நம்ம இப்போ முந்திரியும் சோம்பு சேர்ந்து ஒரு பேஸ்ட் பண்ணிருக்கோம். ஓகே, எத்தனை முந்திரி, எவ்வளவு சோம்பு? ஒரு 10 முந்திரி அண்ட் ஒரு ½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. ஊற வச்சு அரைச்சு எடுத்துட்டோம். ஆமா, சூப்பரா இருக்கு. அது நான் தயிர் நினைச்சிட்டேன். நல்லவேளை சாப்பிடலையா அதை எடுத்து. சோ நம்ம இது போட்டா சூப்பரா டேஸ்ட் வரும். இந்த ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் பண்ணுவாங்க. ஐ நோ, அப்படி ஒரு டேஸ்ட் வரும். ஓகே, இது இப்போ நமக்கு திக் பேஸ்ட் ஆயிடுச்சு, இது பாருங்க. ஆமா, சோ நம்ம இந்த தேங்காய் பால் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் பால் இருக்கும்ல, அந்த பால் நம்ம இப்போதான் ஊத்த போறோம். ஓகே, இது நம்ம ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை, ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டிம் பண்ண. ஆமா ஆமா. இன்னொன்னு எனக்கு வந்து கேட்கணும்னு இருக்கு. இப்போ எல்லாருக்கும் இதுவும் ஒரு சூப்பரான ஒரு டே இல்ல, நாளைக்கு வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு நாள், அதனால நான் வந்துட்டு கேக்குறேன். எல்லாருக்குமே ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? நம்ம ஓடுற இந்த பயணத்துல வந்துட்டு ஏதாச்சும் ஒண்ணு அச்சீவ் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்படி நீங்க வந்துட்டு ஓடிட்டே இருக்கும்போது உங்களோட ஹார்ட் ஒர்க்னாலதான் வந்துட்டு அஜித் சார் கூட நீங்க வந்து கம்பைனா ஒரு மூவி ஒண்ணு பண்ணீங்க. இதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னொரு விஷயம் இருக்கு, எனக்கு இவரு கூட வந்து நடிக்கணும் அப்படின்னா அது யாரா இருக்கு உங்களோட ஃபேவரட்? எனக்கு எப்பவுமே ரஜினிகாந்த் சார் ரொம்ப 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 ஃபேவரட். அவங்க கூட நடிக்கணும்னு எனக்கு ஒரு கனவு, கனவு சரியா? பட் என்னன்னா, ஐ டெல் யூ ஒன் சேடஸ்ட் திங் வாட் ஹேப்பன்ட் ஆல்சோ, ஐ ஷுவர். இது ஜெயிலர் மூவி வந்துச்சுல்ல, ஜெயிலர்ல அவங்களோட மருமகள் கேரக்டரு
ஃபஸ்ட்டு நெல்சன் சார் ஹி கால் மீ அண்ட் சார் நெல்சன் சார் டீம் கால் பண்ணி இப்படி உங்களை சூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நெல்சன் சார் ஃபோன் பண்ணி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டோரியும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எந்த அளவுக்கு இருக்கும் நாட் எக்ஸாக்ட் த என்டையர் ஸ்டோரி, உங்கள் கேரக்டருக்கு எப்படி இருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஜான்வரி லாஸ்ட் இயர் ஜான்வரி அவங்களுக்கு 15th டேட்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஃபுல்லாக கண்டினியூஸாக ஒரு 15-20 டேஸ் தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் கயல் வந்து ஒரு வருஷமாக இருந்தது. அவங்களால என்ன சொல்கிறது அவ்வளோ சீக்கிரமாக முடிவெடுக்க முடியல. ஸோ எனக்கு கயலுக்கும் ஜெயிலருக்கும் நடுவில் டேட்ஸ் இதனால் நான் என்னால் பண்ண முடியல. அந்த படம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஐ ரியலி மிஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி, பட் இட்ஸ் ஓகே. நான் என்ன நடந்தாலும் அது இன்னொரு நல்லதுக்கு தான் நடக்கும் இல்லையா. ஸோ இது நம்ம இது ஃப்ரை ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம கார்னிஷிங் கொஞ்சம் இந்த ஃப்ளேவருக்காக. ஆமா, முஞ்சி போச்சு பாத்தீங்களா. நான் எவ்வளவு இவ்வளவு ஈஸியா ஈஸியா வாவ் சீக்கிரமா. இது ஆக்சுவலா இந்த டிஷ் வந்துட்டு எதுக்குள்ளலாம் போகும். இந்த டிஷ் வந்து இடியாப்பம் ஆப்பம் அதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். இட் வில் பி வெரி டேஸ்டி.